நேயர்களுக்கு வணக்கம். பார்த்திபன் கனவு அத்தியாயம் 13. சற்று நேரத்துக்கு எல்லாம் அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்கிரமனும் குடிசைக்குள் வந்து சுவாமி என்று சொல்லி சிவனடியாரின் பாதத்தில் வணங்கினார்கள். சிவனடியார் விக்கிரமனை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். 6 வருடத்திற்கு முன் அரியா பாலகனாக இருந்த விக்கிரமன் இப்போது இளங்காலை பருவத்தை அடைந்து ஆஜானுபாகுவாக விளங்கினான். அவன் முகத்தில் வீரக்கலை திகழ்ந்தது. உள்ளத்தில் பொங்கிய ஆர்வத்தின் வேகம் கண்களில் அலையெறிந்தது. படபடவென்று பேசத் தொடங்கினான். சுவாமி, நேற்று இரவு கனவில் என் தந்தை வந்தார். என்னை அழைத்து கொண்டு சிராப்பள்ளி மலைக்கு போனார். அங்கே உச்சியில் பறந்து கொண்டிருந்த பல்லவர்களின் சிங்கக்கொடியை காட்டினார். சுவாமி, இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கிறது விக்ரமா. சரியான காலம் வரையில் காத்திருக்கும்படிதானே சொன்னேன். இப்போது காலம் வந்துவிட்டது. நீ என்ன செய்ய உத்தேசித்து இருக்கிறாய் சொல். வெறும் பதற்றத்தினால் மட்டுமே காரியம் ஒன்றும் ஆகிவிடாது. தீர யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். உன் தந்தை உனக்கு கொடுத்து விட்டு போன குரல் நூலில் தெய்வ புலவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதை நீ எப்போதும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, எண்ணித்தான் துணிந்திருக்கிறேன். வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமியன்று சிராப்பள்ளி மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எடுத்தெறிந்து விட்டு அங்கே புலிக்கொடியை பறக்கவிடப் போகிறேன். யார் என்ன சொன்ன போதிலும் இந்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. மிக்க சந்தோஷம் விக்ரமா. உன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி நானும் சொல்லப்போவது இல்லை. இந்த நாள் எப்போது வரப்போகிறது என்றுதான் நானும் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் உன் தீர்மானத்தை காரியத்தில் நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்? அதை தெரிந்து கொள்ள மட்டும் விரும்புகிறேன். புலிக்கொடியை பறக்க விட்டு விட்டால் போதுமா? அதை காத்து நிற்க படைகள் வேண்டாமா? பல்லவ தளபதி அச்சுதவர்மன் சும்மா பார்த்து கொண்டு இருப்பானா? சுவாமி, அந்த கவலை தங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் சித்தமாக இருக்கிறார்கள். பொன்னனை கேளுங்கள், சொல்லுவான். புரட்டாசி பௌர்ணமியில் வீரர்கள் பலர் உறையூரில் வந்து கூடுவார்கள். புலிக்கொடி உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாக சேர்ந்து விடுவார்கள். உறையூரில் உள்ள பல்லவ சைன்யத்தை சின்னாபின்னம் செய்து அச்சுதவர்மனையும் சிறைப்படுத்தி விடுவோம். இந்த அபாயகரமான முயற்சியில் உனக்கு யார் ஒத்தாசை செய்கிறார்கள்? யார் உனக்காக படை திரட்டுகிறார்கள்? நீயோ வசந்த மாளிகையை விட்டு வெளியே போனது கிடையாதே. என் சித்தப்பா மாரப்ப பூபதிதான் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார். அவர் ரகசியமாக ஒரு பெரிய படை திரட்டி வந்திருக்கிறார். மாரப்ப பூபதி என்றதுமே சிவனடியாரின் முகம் கருத்தது. அவர் விக்கிரமனை நடுவில் நிறுத்தி, யார் மாரப்ப பூபதியா இதெல்லாம் செய்கிறான்? அவனிடம் உன் உத்தேசத்தை எப்போது சொன்னாய் என்று கேட்டார். சித்தப்பா முன்மாதிரி இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடியோடு புது மனிதராக மாறிவிட்டார். என் தகப்பனார் விஷயத்தில் நடந்து கொண்டதற்காக மிகவும் பச்சாதாபப்படுகிறார். அதற்கு பரிகாரமாக இப்போது சோழ நாட்டின் விடுதலைக்கு உயிரையும் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என்றான் விக்கிரமன். சிவனடியார் அருள்மொழியை பார்த்து, தேவி, இது நிஜம்தானா என்று கேட்டார். ஆம் சுவாமி, மாரப்ப பூபதி மனந்திருந்தியவராகத்தான் காணப்படுகிறார் என்றாள் அருள்மொழி. மிக்க சந்தோஷம் விக்ரமா. உன்னுடைய முயற்சி நிறைவேறட்டும். சேனாதிபதியான கார்த்திகேயர் உன்னை காத்து நிற்கட்டும். உன் தோளுக்கும் வாளுக்கும் பராசக்தி பலம் அளிக்கட்டும். அவசியமான சமயத்தில் மறுபடியும் வருவேன். இப்போது போய் வருகிறேன் என்று எழுந்தாள் சிவனடியார். சுவாமி, என் சித்தப்பா இப்போது வருவதாக சொல்லியிருக்கிறாரே, அவர் தங்களை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறார். தாங்கள் கொஞ்சம் இருந்து போக வேண்டும் என்றான் விக்கிரமன். இல்லை விக்கிரமா, எனக்கு இருக்க நேரமில்லை. எது எப்படியானாலும் நீ உன் உறுதியை கைவிடாதே. உன் தந்தை வாக்கை மறந்துவிடாதே என்றார். அருள்மொழி தேவி அப்போது பொன்னனை பார்த்து, பொன்னா, இளவரசரை அழைத்து கொண்டு நீ படகுக்கு போ. இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்ல பொன்னனும் விக்கிரமனும் உடனே வெளியேறினார்கள். அருள்மொழி தேவி அப்போது சிவனடியார் பாதத்தில் நமஸ்கரித்து அந்த பாதங்களை பிடித்து கொண்ட வண்ணம் சொன்னாள். சுவாமி, தாங்கள் யாரோ எனக்கு தெரியாது. என்னவெல்லாமோ தங்களை பற்றி நான் சந்தேகித்தது உண்டு. ஆனால் தாங்கள் எங்கள் நன்மையை நாடுகிறவர் என்பதில் சந்தேகப்பட்டதே இல்லை. அதனால் தங்களை யாரென்று தெரிந்து கொள்ளவும் நான் ஆசைப்படவில்லை. தாங்கள் யாராக இருந்தாலும் சரி, அடியாளுக்கு ஒரு வரம் தர வேண்டும். எனக்கு தங்களை தவிர வேறு கதி கிடையாது. சிவனடியாரின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது.
என்னால் முடிகிற காரியமாக இருந்தால் கட்டாயம் செய்கிறேன் அம்மா, நீ கேள் என்றார். தாங்கள் மகான், தங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. வேறென்ன நான் கேட்கப் போகிறேன்? என் பிள்ளையின் உயிரை தாங்கள் காப்பாற்றி தர வேண்டும். இவன் இப்போது செய்யப்போகிற காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. மகாசக்தி வாய்ந்த பல்லவ சக்கரவர்த்தியை எதிர்த்து இளம் பிள்ளையால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் தெரிந்த தாங்களும் இந்த காரியத்தில் இவனை ஏவி விட்டிருக்கிறீர்கள். தங்களுடைய நோக்கம் என்னவோ தெரியாது சுவாமி. என்னவாக இருந்தாலும் அவனுடைய உயிரை காப்பாற்றி கொடுக்கும் பொறுப்பு தங்களுடையது என்று ராணி தழுதழுத்த குரலில் கூறினாள். உயிரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்தவர் கடவுள் ஒருவர்தான் அம்மா. ஆனாலும் உனக்கு ஒரு உறுதி சொல்லுகிறேன். விக்ரமனுடைய வீரத்தந்தையின் ஆத்மா அவன் பக்கத்தில் இருந்து அவனை காப்பாற்றும். நீ கவலைப்படாதே, எழுந்திரு என்றார் சுவாமி. அச்சமயம் மேற்கு திசையில் தூரத்தில் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கவே சிவனடியார் விரைவாக விடை பெற்று கொண்டு கிழக்கு திசையை நோக்கி சென்றார். சிவனடியார் சென்ற சற்று நேரத்திற்கு எல்லாம் மாரப்ப பூபதி குதிரை மீது வந்து இறங்கினான். உடனே, விக்ரமா, சிவனடியார் வரப்போகிறார் என்று சொன்னாயே, வந்து விட்டாரா என்று கேட்டான். இப்போதுதான் போனார் சித்தப்பா, போய் சில வினாடி நேரம் கூட ஆகவில்லை. சற்று முன்னால் வந்திருக்க கூடாதா என்று விக்ரமன் சொல்லி சிவனடியார் போன திசையை நோக்கினான். அதை பார்த்த மாரப்பன், இந்த சாலை வழியாகத்தானே போனார், இதோ அவர் முகத்தை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூறி மறுபடியும் குதிரை மேல் ஏறி விரைந்து சென்றான். ஆனால் அவன் அந்த நதிக்கரை சாலையோடு வெகு தூரம் குதிரையை விரட்டி கொண்டு போயும் சிவனடியார் தென்படவில்லை. அவர் மாயமாக மறைந்துவிட்டார். மாரப்பனால் ஏன் சிவனடியாரை பார்க்க முடியவில்லை, மாரப்பனை ஏன் சிவனடியார் தவிர்க்க வேண்டும் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.